ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரத்தன் டாட்டாவுடைய டாப் ஃபைவ் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளார போகலாம். டாட்டா எனும் மாபெரும் வர்த்தக சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஜாம்செட்ஜி டாட்டாவின் தத்து பேரப்பிள்ளையான நேவல் டாட்டாவின் மகனாக 1937 வந்து ரத்தன் டாட்டா வந்து பிறக்கிறாரு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, 1961 வருஷம் அன்றைய காலகட்டத்தில் டாடா குழுமத்தில் மிக முக்கியமான நிறுவனமாக இருந்த டாடா ஸ்டீல் நிறுவனத்துடைய ஆப்ரேஷன் மேனேஜராக அவர் வந்து பணியில் சேர்றாரு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் மேலே தீராத காதல் கொண்டதால் ரத்தன் டாடா இதுவரைக்கும் அவர் திருமணமே செய்து கொள்ளலை. நாலாவதாக பார்த்தீங்கன்னா, 1991 அவருக்கு தலைவர் பதவி கிடைக்குது. 1961 முதல் டாடா குழுமத்தின் பல்வேறு நிறுவனத்தின் முக்கிய பணிகளையும் பதவிகளையும் வகித்த ரத்தன் டாடா 1991 டாடா குழுமத்தின் தலைவராக ஆனார். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா, 100,000 ரூபாயில் ஏழை எளிய மக்களின் காரான டாடா நானோவை கூடவே நின்று அவரே அந்த காரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு. இது வந்து மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியின் பேரில் அவர் வந்து டாடா காரை 100,000 ரூபாய்க்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. இது வந்து இதிலேருந்து அவர் என்ன தெரியுதுன்னா, மக்கள் மேலே அவர் எவ்வளோ ஈடுபாடு கொண்டிருக்காரு, மக்கள் மேலே எவ்வளோ லவ் இருக்குது, அது வந்து இது மூலிமா அவருக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.